தங்க பாத்திரத்தில் சாப்பிட்டோம்னா என்ன மருத்துவ குணம் உண்டாகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். தங்க பாத்திரத்தில் சாப்பிட்டால் சுக்கில விருத்தியும் சமலாக்கினியும் வன்மையும் உற்சாகமும் உண்டாகும், பித்த சோகை நீங்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தங்க பாத்திரத்தெலாம் முடிஞ்சால் சாப்பிடுங்க. வெள்ளி பாத்திரம், இந்த வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிட்டோம்னா என்ன நன்மை உண்டாகும், என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெள்ளி பாத்திரத்தில் உண்டால் சிலேத்ம கோபம் பித்த கோபம் நீங்கும், ஒளி மகிழ்ச்சி பாதாதிக்கம் உண்டாகும். இதில் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒளி அழகு மகிழ்ச்சி மன சந்தோஷம், வாதாதிக்கம் உண்டாகும். இது வந்து வாதாதிக்கம் உண்டாகக்கூடாது. அப்போ வந்து இது மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டுங்க, மற்ற எல்லாமே நல்ல விஷயமாக சொல்லியிருக்காங்க. சிலேத்ம கோபம் சரியாகுது, பித்த கோபம் சரியாகுது, ஒளி உண்டாகுது, மகிழ்ச்சி உண்டாகுது, மற்ற எல்லாமே நல்ல விஷயம். இது ஒன்றே ஒன்று வாதாதிக்கம் மட்டும் அதனுடைய சேட்டையாக வந்து இருக்குது. அதனால் வெள்ளி பாத்திரத்தில், சாதாரண பாத்திரத்தில் சாப்பிட்றதுக்கும் வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. வெண்கல பாத்திரம் அடுத்தாங்க, வெண்கல பாத்திரத்தில் சாப்பிட்டோம்னா என்ன நன்மைகள், அதை பயன்படுத்தினா என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெண்கல பாத்திரத்தில் சாப்பிட சோறும் உதிர பித்தமும் போகும். உதிர பித்தம் போகிறது ரைட்டு, சோர்வும் போகும். அந்த சோர்வும் உதிர பித்தமும் போகும் அப்படின்னா, நீங்கள் சோர்வு நீங்கிட்டுனா என்னத்தில் எது வருவீங்க, உற்சாகத்துக்கு வந்துடுவீங்க. வெண்கல பாத்திரத்தில் சாப்பிட்டீங்கன்னா உற்சாகம் கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நம்ம மூதாதையர்கள் பதிஞ்ச விஷயம் இதெல்லாம் சாதாரண இதிலேருந்து எடுக்கல, நம்ம ஏடு குறிப்புகளிலிருந்து பல வகையான ரகசியங்களிலிருந்து தூக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். வெண்கல பாத்திரத்துக்கு இது எல்லாமே சித்தர்கள் பதிஞ்ச விஷயம், அதனால் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள், நன்மை உண்டாகும். கலப்பு வெண்கலம் அப்படிங்கிற ஒரு வெண்கலத்தில் வந்து பல வகையான வீட்டு உபயோகப் பொருட்களையும் தட்டுகளையும் உண்ணக்கூடிய உணவு பதார்த்தங்களையும் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து என்ன வகையான மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்த தாதுவை விருத்தி பண்ணக்கூடிய, ரத்த தாதுனா ரெட் காப்சல் செல்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. நாங்கள் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஹை சப்ஜெக்ட் இதெல்லாம். நம்ம மூதாதையர்கள் எப்படி கொண்டு வந்து ஒன்று ஒன்றையும் வச்சாங்க, அதாவது பேலன்ஸு ஒவ்வொரு பக்கம் வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு பெரிய கூடாரத்துக்கு வந்து அங்கங்கே கயிறு கட்டி ஆப்படிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆப்படித்து வச்சுருக்காங்க. அதனால தான் அவ்வளோ நீடித்த ஆயுள் வளர்த்துருக்காங்க. அதனால் சாதாரண விஷயம் இல்லை. அதனால் இந்த வெண்கலத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல நன்மை உண்டாகும்.